ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் சிவா, வெல்கமிங் யூ டு எக்ஸ்ப்ளோர் ரைட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் BS6 2021 மாடலுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆக்சசரீஸை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பார் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். எதுக்காக அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா, அந்த ஸ்டாக் ஹேண்டில் பார் வந்து ப்ராடாக ஒய்டாக இருக்கும், டால் ரைடருக்கு வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் வந்து 173 சென்டிமீட்டர், ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் ரீச்சபிளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த KTM 390 அட்வென்ச்சர் ஹேண்டில் பார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது டியூப் 390யும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ஷன், ஐ மீன் இந்த பிளேசஸ் இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் ரெண்டு ஹேண்டில் பாரையும் ஒன்றோட ஒன்று வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் ஒரு ரைடர் பிடிக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ரைடருக்கு க்ளோஸாக வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு இன்னுமே ஒரு அப்ரைட் பொசிஷன் வந்து கொடுக்கும் உட்காந்து ஓட்டும்போது. நெக்ஸ்ட் வந்து இதோட பில்ட் குவாலிட்டிங்க, நல்ல ஸ்ட்ராங்கு, ஸ்டடி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ரீசனாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்டில் பார் ரைசர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் பொசிஷன் நின்றுட்டு வந்து பைக் ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டாக் வந்து எனக்கு ஸ்டில் வந்து ரீச்சபிள் தான், என்னால் நின்றுட்டு வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு ஒரு 1 இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி இருக்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷன் வந்து சீட்டிங் போஸ்டர் கிடைக்கும். ஸோ இந்த ஹேண்டில் பார் ரைசர்ஸ் வந்து எலக்ட்ரோமேனியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து ஒரு அலுமினியம் அலாய் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ஸ்டடிங்க, ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, மேட்டாக் பெர்ஃபார்மன்ஸ் எலி லைட்ஸ். தனியாக ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஒரு ஆஃப் ரோட் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து எந்த மேஜராக பெரிய வண்டி எதுவும் வரல அப்படின்ற வரைக்கும் உங்களோட வந்து இந்த ஸ்டாக் ஹெட்லைட் வந்து போதுமானதாக இருக்கும். ரீசன் என்னென்னா, இதில் வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு எல்லோ எலிமினேஷன். உங்களுக்கு த்ரோ நல்லா தான் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய வாகனங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதோட நம்மளோட பவர் வந்து பத்தலை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆக்சிலரி லைட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சிலரி லைட்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அப்படியும் பத்தலை, த்ரோ பத்தலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து டெஃபினட்டாக வந்து எல்இடி வந்து நான் சுவிட்ச் ஓவர் ஆகிடுவேன். பட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த இதோட லைட் த்ரோ வந்து ஒரு எல்லோ, ஸோ ஒரு ஃபாகில் போகும்போது. ஸோ அந்த மாதிரி ரீசன்லலாம் வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோடய ஃபீல். அண்ட் இந்த வயரிங் ஹார்னஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃபு, ஸோ இது வந்து ஒரு 1000 ரூபீஸ் வருது. ஸோ இதுதான் வந்து மேட்டாக் வயரிங் ஹார்னஸ் அண்ட் சுவிட்ச் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ். இந்த ஃபார்முலா எக்ஸோட காஸ்ட் வந்து ஒரு 1400 ரூபீஸ். ஸோ இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு பங்க்சர் ரிப்பேர் கிட்டு. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூப் டயர். ஸோ டியூப் டயராக இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பங்க்சர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். டியூப் டயரில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து, ரிம் வந்து உங்களுக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு அந்த டியூப் உள்ளே இருக்கனால அதை வந்து உங்களை சேவ் பண்ணி நீங்கள் எங்கே போகணும்னு அங்கே கொண்டு போய் சேர்த்துறோம். ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் பேக் வீல் வந்து 500 ml கொடுக்குறாங்க இந்த ஜெல், அண்ட் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 325 ml கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசர் பீஸ். அண்ட் இந்த ஹேண்ட் கார்டு வந்து 1800 ரூபீஸ். இது கொஞ்சம் எனக்கு அப்பியரன்ஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது செலக்ட் பண்ணலான்னு வருது. நெக்ஸ்ட் இது குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஸோ இட்ஸ் ஆஃப் குட் பிளாஸ்டிக் குவாலிட்டி. அண்ட் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஐ திங்க் இட்ஸ் அலுமினியம், அண்ட் வெளியில் வந்து ஐ திங்க் இட்ஸ் கார்பன் ஃபைபர். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஏசர் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ மற்றதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எங்கே வாங்கணும் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு ஃபார் லாங் ரைடர்ஸ், ஏர் பம்ப். ஸோ இந்த ஏர் பம்ப் வந்து நான் எங்கே போனாலும் எடுத்துருப்பேன். மோஸ்ட்லி போகிற வழியில் ஏதாவது பங்க்சர் அல்லது அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா, தென் இமீடியட்லி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெஃபினட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2900 ரூபீஸ். இம்பார்ட்டண்ட் ஐட்டம் ஒரு ட்ராவலர் வீல் ஆஃப் இருக்குது. ஸோ கேமரா மவுண்ட் ஆன் ஹேண்டில் பார்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பார்ஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணி பிக்சர்ஸ் ஷூட் பண்ணலாம்.
ஸோ இதோட காஸ்ட் வந்து அரவுண்ட் 300 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் போகிறீங்க, அப்புறம் இல்லைன்னா ஒரு லூஸ் சாண்டில் வந்து உங்களோட பைக் பார்க் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இட்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி. இது ஒரு 650 ரூபா ஒரு 650 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயில் ரியர் பிரேக் ஆயில் கண்டெய்னர் கார்டு. இது வந்து ஒரு 600 ருபீஸ். இட்ஸ் இதுவும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் சிலிண்டர் கார்ட். ஸோ இதுவும் வந்து இட்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி. இதுவும் அகெயின் வந்து ஒரு 600 ருபீஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமானது ஃபைனல். ஸோ ஒன்று வந்து ஸோ திஸ் இஸ் அ பவர் அவுட்லெட். ஸோ நார்மலாக காரில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் அவுட்லெட்டு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபியூல் பம்ப்பு, இந்த ஃபியூல் பம்ப்பு அதுக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதோட இன்புட் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதுக்காக தான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போபோ சார்ஜர். மொபைல் ஹோல்டர் தனியாகவும் இருக்குது, அண்ட் மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜரும் வந்து இதில் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1800 ருபீஸ். இது வந்து ஒரு ஜா கிரிப் டைப்பு, ரிவர்ஸில் சுற்றும்போது ஓப்பன் ஆகும். ஸோ யூ கேன் ஹேவ் யுவர் மொபைல் ஹியர் அண்ட் தென் யூ கேன் டைட்டன் இட். ஸோ இது கூட வந்து உங்களுக்கு எல்லா அக்சசரிஸும் வந்துடும், ஆல் அதர் ஃபிட்டிங் அக்சசரிஸ் எல்லாமே வந்துடும். வயரிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கட் பண்ண தேவையில்லை. அந்த ஹெட்லைட் ஓப்பன் பண்ணால் அங்கே அந்த சாக்கெட் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஒரு அவுட்லெட் எடுத்து நீங்கள் வயரிங்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் சீரீஸ் ஃபார் ஹிமாலயன் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் எக்ஸ்ப்ளோர் ரைட்ஸ். டேக் கேர், பை பை.